நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளம்பெண்ணின் விருப்பத்தின் பெயரிலேயே உறவு வைத்துக் கொண்டதாகவும் அதை பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது எனவும் நித்யானந்தா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் அவரின் சீரடான இருந்த பெண் கடந்த 2010 பாலியல் புகார் கொடுத்திருந்தார். அப்போது குற்றவியல் புலனாய்வு துறையில் ஆஜரான நித்யானந்தா தன் ஆண்மையற்றவன் என்று கூறியுள்ளார். இதையடுத்து பல சட்ட போராட்டத்துக்கு பின்னர் கடந்த 2014 ஆண்மை பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் நித்யானந்தா ஆண்மை உள்ளவர் என்றும் அவருக்கு பாலியல் நோய் எதுவும் இல்லை என்றும் நாமநகர் அமர்வு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நித்யானந்தாவுக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டு பதிவு செய்திருந்த ராமநகர அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து எதிர்த்து நித்யானந்தா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றச்சாட்டு சொல்லும் பெண் அவரிடம் விருப்பத்துடனே தான் நித்யானந்தா உடலுறவு வைத்து கொண்டார், எனவே அதை பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது. அப்பெண் ஏற்கனவே பல ஆண்களுடன் தொடர்பு வைத்துள்ளார். அவருக்கு பாலியல் சம்பந்தமான நோயும் உள்ளது. நித்யானந்தாவிடம் இருந்து பயன்களை பெற அவரிடம் தொடர்ச்சியாக அப்பெண் பாலியல் உறவு வைத்திருந்தார் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபரின் வழக்கறிஞர் கூறுகையில் நித்யானந்தா தொடர்ச்சியாக முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் தீவிர விசாரணை நடத்தினால் உண்மை தெரிய வரும் எனவும் கூறியுள்ளார். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.